بسم الله الرحمن الرحيم. இப்போ நோன்பாளிகள் செய்வதற்கு விரும்பத்தக்க விடயங்களாக விரும்பத்தக்க அம்சங்களாக உள்ளவைகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதாவது ஒரு நோன்பாளியை பொறுத்தவரையில் ஒரு நோன்பாளி அவர் குர்ஆனோடுள்ள தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய இந்த மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அவங்க அல் குர்ஆனை வந்து என்ன செய்யக்கூடியவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் என்ன செய்து இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட குர்ஆன் அருளப்பெற்ற இந்த மாதம், எனவே குர்ஆனோடுள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்துவது, குர்ஆனை நாம் அதிகமாக என்ன விளங்கி உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு நாம் அல் குர்ஆனை நாம் என்ன செய்வது, அல் குர்ஆனை நாம் ஓதுவது. அல் குர்ஆனை நாம் ஓத ஆரம்பிக்கின்ற போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் ஆரம்பிப்பது, ஒரு சூராவுடைய ஆரம்பம் என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதையும் சேர்த்து அவுதோடு சேர்த்து சொல்லி நாம் ஆரம்பிப்பது, குர்ஆனுடைய வசனங்கள் நமது உள்ளங்களை திறக்கக்கூடிய அந்த வசனங்கள், அந்த வசனங்களை நாங்கள் திரும்ப திரும்ப நாம் ஓதுவது, நமது கண்களிலிருந்து கண்ணீர் வருமாக இருந்தால் அதுவும் என்ன ஒரு சிறப்புக்குரிய விஷயம். அல்லாஹ் அவர்களை அல் குர்ஆனில் புகழ்ந்து என்ன செய்கிறான், அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறான், கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படக்கூடிய விஷயங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில் குர்ஆனை ஓதும் போது என்ன செய்வார்கள், சொர்க்கத்தை கேட்க வேண்டிய இடங்கள் வந்தால் சொர்க்கத்தை பிரார்த்திப்பார்கள், பாதுகாப்பு தேட வேண்டிய விஷயங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய இடங்கள் பாதுகாப்பு தேடுவார்கள், அல்லாஹுடைய ரஹமத்தை கேட்கும் இடத்தில் ரஹமத்தை கேட்பார்கள். இப்படி இரவு தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் தொழுதார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே ரமலானில் நாம் குர்ஆனோடுள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்தி கொள்ளுதல், அதே போன்று திக்ருகள் நாம் என்ன செய்வது, திக்ருகள் அல்லாஹை நாம் அதிகம் திக்ரு செய்தல், நினைவு கூறுதல், நமது உள்ளம் இறை நினைவோடே திக்ரோடே நமது உள்ளம் இருத்தல், நாம் காலையில் மாலையில் ஓத வேண்டிய திக்ருகள் துவாக்கள், இவ்வாறான இந்த துவாக்கள் இப்போ சுபஹான் அல்லாஹி பிஹம்திஹி போன்ற திக்ருகள், சுபஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம், அதே போன்று சுபஹான் அல்லாஹி வல்ஹம்து லில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படியாக மார்க் நமக்கு கற்றுத்தந்த திக்ருகள், நபி மீது நாம் அதிகம் சலவாத்து சொல்லுதல், இவ்வாறான என்ன திக்ருகள் மூலமாக நமது நாவுகள் இந்த திக்ருகளை நாம் திளைத்திருக்கக்கூடிய அமைப்பில், நமது உள்ளம் இறை நினைவோடு இருக்கக்கூடிய அமைப்பில் நமது நோன்புகளை நாம் அமைத்து கொள்ளுதல், அதே போன்று நமது உறுப்புக்களை, நமது உறுப்புக்களை நாம் பாவமான காரியங்கள் பாவங்களில் நமது சென்று விடாமல் நமது உறுப்புக்களை தடுத்து கொள்ளுதல், நமது நாவு, நமது சிந்தனைகள், பார்வைகள், இந்த உறுப்புக்கள் நமது பாவங்களுக்கு என்ன செல்லாமல் இந்த உறுப்புக்களை நாம் தடுத்து கொள்ளுதல் என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என்ன பாவங்களில் நமது உறுப்புக்கள் ஈடுபட்டு விடுகின்ற போது அறிஞர்கள் சொல்வார்கள் என்ன, அதாவது அது நோன்புடைய அந்த நன்மையை குறைக்கும். இப்போ கேட்கப்பட்டது புறம் பேசுவதால், புறம் பேசுவதால் நோன்பு முறியுமா என்று கேட்கப்பட்டது என்ற சிலர்கள் அந்த கருத்தில் உள்ள அறிஞர்களும் இருக்கிறார்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹிடம் கேட்கப்பட்ட போது அவன் சொன்னாங்க என்ன அப்படின்னா, யாருடைய நோன்பும் என்ன செய்யாது எஞ்சி இருக்காதுன்னு சொன்னார்கள். இப்போ அவங்க அவ்வளோ பேணுதலாக உள்ளவர்கள், அவங்க அப்படி சொன்னார்கள். அப்போ எனவே அதாவது இந்த இவைகள் வந்து என்ன செய்யும் என்றால், புறம் பொய் ஏனைய பாவங்கள் பாவமான விஷயங்கள் அதில் நாங்கள் முழுமையாக தவிர்ந்திருக்க வேண்டும். அவைகள் என்ன செய்யும் என்றால் நோன்புடைய நன்மை அது குறைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது, நோன்புடைய நன்மையை குறைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை வந்து ஒருவர் உங்களை வந்து ஒருத்தர் ஏசினாலோ திட்டினாலோ நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவாங்க. ஏன் சொன்னார்கள் என்றால் அதன் மூலம் என்ன செய்யும், அவருடைய நோன்புடைய அந்த நன்மைகள் பாதுகாக்கப்படும், அந்த நன்மைகள் என்ன செய்யும் பாதுகாக்கப்படும். என இவரும் அவரை மறுபடியும் திட்டுவதன் மூலமாக இவரது நோன்புடைய நன்மையில் தான் பாதிப்புகள் குறைவு அங்கு ஏற்படும். அப்போ அதனால் நாம் பாவங்களிலிருந்து நமது நோன்புகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த ஆச்சரியம் என்னவென்றால், அதாவது தனக்கு ஹலாலாக உள்ளவற்றை ஹராமாக்கி கொண்டு பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள், தனது உணவு தண்ணீர் இதெல்லாம் என்ன ஹலாலாக உள்ளவைகள், தனது அவரது மனைவி அவருக்கு ஹலால், அப்படி ஹலாலாக உள்ளவைகள் எல்லாம் ஹராமாக்கி ஒரு பயிற்சி எடுக்கக்கூடியவர், மார்க்கம் என்ன ஹராம் என்று சொன்ன பொய்யை பேசலாமா, மார்க்கம் ஹராம் என்று சொன்ன புறம் அதை பேசலாமா, மார்க்கம் ஹராம் என்று சொல்லக்கூடிய முறையில் பொருளாதாரத்தை ஈட்ட முடியுமா? எனவே ஹலால் என்ற ஹலாலானவற்றை ஹராமாக்கி பயிற்சி எடுக்கக்கூடியவர் ஹராம் ஆனவற்றை செய்வார் என்றால்
அது என்ன பயிற்சி அவருக்கு அதில் கிடைக்கும், அது தெளிவான முரண்பாடு. அப்போ எனவே ஹராமானவற்றிலிருந்து நாம் முழுமையாக நாம் விலகிக்கொள்ள வேண்டும். அது என்ன செய்யும், ஹதீஸில் பார்க்குறோம், ஹதீஸுல் குதிசியில் பார்க்குறோம், அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறான், அல்லாஹ் சொல்வதாக அடியான் என்ன அவன் உண்ணுவதையும் பருகுவதையும் அதே போன்ற இச்சைகளையும் அவன் எனக்காக விட்டு விட்டான். அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம், என்ன அவங்க உண்ணுவது பருகுவது மட்டுமல்ல ஆசைகள் இச்சைகளையும் அவன் எனக்காகவே விட்டு விட்டான் என்றால் அவன் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் விலகிக்கொள்ள வேண்டும் அப்போ என்பதை. அப்போ அவன் தனது மனோ இச்சைக்கு என்ன செய்யவில்லை, அவன் கட்டுப்படவில்லை, மனோ இச்சையை கட்டுப்படக்கூடாது அவன் அந்த இபாதத்தை அவன் செய்கின்ற போது. அதே போன்று அடுத்ததாக நாம் சதக்காக்கள் தான தர்மங்கள் என்ன செய்வது, அதிகம் நாம் செய்வது ரமதான காலத்தில் அதிகமாக சதக்காக்கள் தான தர்மங்கள் நாம் செய்வது, நாம் கூடுதலாக செய்ய வேண்டிய வணக்கம். அதே போன்று நோன்பாளி அதிகம் துவாக்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியுடைய துவா என்பது மறுக்கப்பட மாட்டாதென்று. இப்போ நோன்பாளி நாம் நோன்பில் இருக்கும்போது அதிகமாக நாம் என்ன செய்வது, துவாக்கள் பிரார்த்தனைகளில் நாம் என்ன செய்வது, நாம் ஈடுபடுவது. அதே போன்று நாம் என்ன செய்வது, இரவு வணக்கங்கள், இரவு வணக்கங்களில் நாங்கள் கூடுதலாக என்ன செய்வது, கவனம் செலுத்துவது, இரவுடைய நேரங்களில் நல்ல முறையில் அமல்களில் இபாதத்துகளில் கழிப்பது. இப்படி இவைகளெல்லாம் நன்மையான விஷயங்களோ, நன்மையான காரியங்களோ, நல்ல விஷயங்களோ. அதே போன்று நமது வீடுகள் நாங்கள் இருக்கக்கூடிய நாம் வீடுகளில் நாங்கள் என்ன செய்வது, நன்மையான விஷயங்களை பேசுவது, பரிமாறிக்கொள்வது, பிள்ளைகள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பது, இப்படியாக நமது நேரங்களை நாம் கழிப்பதற்கு நாம் முயற்சிப்போமாக.